ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே விலாக் ஆரம்பித்தாச்சு. காலையில் எந்திரிச்சோடனே மதியத்துக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிள் தான், அதனால் இப்போயே நான் லஞ்சுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி சூப்பர் காம்பினேஷனில் ஒரு மெனு தான், ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள், அதே டைமில் ரொம்ப ஹெல்தியான ஒரு மெனு தாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கேரளா ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் ப்ரிப்ரேஷனில் பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் தான். அதுக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு மஷ்ரூம் வச்ச ஒரு சைட் டிஷ் தான். ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். கேரளா சாம்பார்னாலே அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த ரெட் பம்ப்கின் தான். அதுக்கு கூட இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மேங்களூர் குக்கும்பர், முருங்கைக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்தியான சாம்பார் தாங்க பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் இப்போ ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு. ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ணவே முடியல, ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக போகுது. மெயினாக இந்த ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால வேறு எதுலேயுமே எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஈவன் நார்மல் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் கூட என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தாங்க போயிட்டு இருந்தது. அதனாலே பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கலாம் இந்த பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போல்லாம் நான் ரொம்ப ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல. உங்கள் கூட ரெகுலராக கனெக்டடாக இருக்கிறது நானுமே ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. அதே மாதிரி குட்டீஸ் கூட ஃபேமிலி டைம் அதெல்லாமே வந்து எனக்கு இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் இப்போ போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2024 ஸ்டார்டிங்கில் நானும் இவங்களும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும், டிஸ்கஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி ஆர்டர்ஸ் எல்லாம் கமிட்டாக இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்டர்ஸ் மட்டும் இவ்வளோ நாள் பண்ணி கொடுத்த ஃபர்தராக புது ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போல்லாம் எடுக்கிறதில்ல. இந்த கேட்ரிங் பிஸ்னஸ்ங்கிறது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஜாப் தான், ஆனால் இதில் வந்து நிறைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. வீட்லேயே இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு லைசன்ஸ் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு முதல்ல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது பண்ண பண்ணதாக தெரியுது அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியல் கிச்சன் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஷ் வாஷர், அடுப்பு அதெல்லாமே இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மெயினாக பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ சாம்பார்க்கான இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ யோகா கிளாஸ் இருக்குங்க. ஸோ அதை அட்டெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னையோட யோகா செஷன் வந்து முடிஞ்சாச்சு. ஆக்சுவலாக டெய்லி இருக்குங்க, அதாவது மண்டே டு ஃப்ரைடே இருக்குது, சாட்டர்டே சண்டே இல்லை. ஸோ இது பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்குது டெய்லி, அண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், எங்கேயாச்சும் நீங்கள் யோகா ஜாயின் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. ஹோல் டேவே வந்து நல்லா ஆக்டிவாக நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து இவங்களுக்கும் குட்டீஸ்க்கும் இன்னைக்கு தோசை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனா இவங்களுக்கு நடுவுலயே பசிச்சிருச்சு போல, அதனால இவங்க எடுத்து பிரெட்டு ஜாம் பெஸ்டோ அதெல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க, அவங்களே பண்ணி சாப்பிட்டாங்க. அண்ட் குட்டீஸ் இருக்காங்க இன்னைக்கு வீட்டுல, இன்னைக்கு ஏதோ லீவ், அவந்திக்காக்கு லீவ், அதனால அன்ஷிகா வந்து அக்கா கூடயே நான் இருக்கேன். அன்ஷிகாவுக்கு ஆக்சுவலி இருக்கு கிண்டர் கார்டன், ஆனா அக்கா கூட இருக்கணும், அவ பாவா தனியா இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அன்ஷிகா கூடயே இருக்கா, அக்கா கூடயே விளையாடிட்டு இருக்கா இப்போ. ஸோ குட்டீஸ்க்கு ரெண்டு பேருக்கும் நான் இப்போ தோசை பண்ண போறேன். அவங்க ஆல்ரெடி பால் குடிச்சதுனால அவ்வளோ பசி இல்லைன்னு சொன்னால இப்போதான் நான் பண்ண போறேன், ஓகேவா? தோசை அதுக்கு நெய் ஊத்தி கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவும் பண்ணணும்ட்டே இல்லை, நான் கடகடன் பண்ணி குட்டீஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குறேன்.
குட்டீஸ்க்கு வந்து ஒவ்வொரு பிளெயின் தோசையும் அப்புறம் ஒவ்வொரு ஹாஃப் பாயில்ட் எக் தோசையும் பண்ணி கொடுத்தேன். இந்த தோசை வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஜஸ்ட்டு ஸ்பைஸ்க்காக கொஞ்சம் பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், கூடிய கொஞ்சம் சால்ட் அவ்வளோதான். அது மிதமான சூழலில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து அவங்களுக்கு சர்வ் பண்ணிப்பேன். இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஒரு 11 o'clock மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், டைம் இருக்குது, சாலட் தான் சாப்பிட போகிறேன். இப்போ நம்ம இந்த லஞ்ச் வேலையை கண்டினியூ பண்ணுவோம். துவரம் பருப்பை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல, ஸோ அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த ரெட் பம்ப்கின், மேங்களூர் குக்கும்பர், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, அதெல்லாம் இருக்குது. கூடிய வந்து கொஞ்சம் முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாருங்கள், பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பருப்பு கூடயே சேர்ந்து ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதிலே வந்து புளித்தண்ணியும் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெறும் தண்ணியில் வேகிறத விட இந்த பருப்பு கூட வேகும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புளித்தண்ணியை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்வைல் நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான சூப்பரான ஒரு மசாலா தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நல்லா மிதமான சூடில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதே பேனில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், நம்ம காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து இதையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது டெசிகேட்டட் கோகனட், அதனால வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் இந்த தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம். இதில் வந்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணணும், நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தனியாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃப்ரை பண்ண தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அதையும் வந்து நம்ம அப்போவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் கருவேப்பில் ஆட் பண்ணலான்னு ஞாபகம் வந்தது. ஸோ இது வந்து இருக்கிற சூட்டுக்கே லைட்டாக கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மீன்வைல் நம்ம மஷ்ரூம் வச்சு ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுவோம். மஷ்ரூம் யூஸ் பண்ணி என்ன டிஷ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்குங்க. பேனில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் சூடானோடனே அதில் கொஞ்சம் கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு துருவினது, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 பெரிய சைஸ் வெங்காயம். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வந்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ பண்ணுற இந்த கேரளா ஸ்டைல் சாம்பாருக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க. இன்றைக்கி வந்து நான் வெறும் மஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இது கூட உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். நம்ம ரெகுலராக பண்ணுற பொரியலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து 100% நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 பெரிய சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒன்றே ஒன்று போதும், ஏன்னா இது வந்து செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்க போகுது. தக்காளியும் நல்லா மிதமான சூடில் குக் ஆனதுக்கப்புறம் 200 கிராம்ஸ் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அப்படியோ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கடையில் வாங்குகிற மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கடையில் வாங்குகிற மசாலா பவுடர்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா ஃப்ரை பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மஷ்ரூம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்சுருந்தோம்லாம் அந்த சோம்பு, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோடையும் ரா ஸ்மெல் வந்து லைட்டாக போகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். இந்த டைமில் இதுக்குள்ளே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிளகாய் தூள், பச்சை மிளகாய், பெப்பர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்காது, எல்லாத்தோட ஃப்ளேவர்ஸும் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது இவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இதில் கொஞ்சம் கறிவேப்பிலையை இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், சாம்பார் வேலையை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரே ஒரு விசிலுக்கு தான் இது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லாம் இந்த தேங்காய் மசாலா, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடியே கொஞ்சம் தண்ணி இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. சாம்பார்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் 1-2 இன்க்ரீடியன்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ இந்த சாம்பாரும் அப்படி தான், ரொம்ப ஆத்தென்டிக்காக டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகை ஃப்ரை பண்ணி அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருங்காயம் வந்து மசாலா அரைக்கும் போது ஆட் பண்ணலைன்னா இந்த டைமில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கும் போது. ஸோ அவ்வளோதான், இந்த தாளிப்பை வந்து நம்ம சாம்பாரில் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் நம்ம கொத்தமல்லி இலையை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கேரளா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour கழித்து சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரொசீஜரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கே ஆர்டர் வேலை இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப் பண்ணி வைக்கிறது, அப்புறம் பிரியாணிக்கான மசாலா அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் கட்லெட்டுக்கான ஃபில்லிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த வேலைகள் கொஞ்சம் முடிச்சா நாளைக்கு ஆர்டர் அன்னைக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்பெல்லாம் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி, அதுக்கு முன்னாடி நாள் தான் எல்லாம் பரபரப்பா கொஞ்சம் பிஸியா இருக்கும். ஸோ அதெல்லாம் தாங்க பண்ணிட்டு இருக்கேன், இருங்க காமிக்கிறேன். ஸோ நமக்கு கட்லெட் ஆர்டர் இருக்கும்போது கட்லெட்டோட மிக்சர் வந்து முன்னாடி நாளே பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன், நெக்ஸ்ட் டே ஜஸ்ட்டு எடுத்து ஃப்ரை பண்ணால் போதும்ட்டு ஆல்ரெடி நான் இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஸ்டார்டர்னால் நம்ம வெஜிடேரியனில் சமோசா ஒன்று நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சமோசா, நான், அப்புறம் வந்து சைட் டிஷ் அந்த மாதிரி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு, குட்டீஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக போகலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக வந்தோம். ஒரு 8 வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் எங்கள் பழைய வீடு இருந்தது, ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்ததே கிடையாது. ஸோ இங்கே வந்து நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் ஆர்டருக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஆர்டருக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தாங்க பாருங்கள். வெஜிடபிள் நூடுல்ஸ், கிட்ஸுக்காக ஸ்பைஸ் இல்லாமல் கேட்டிருந்தாங்க, அப்புறம் வெஜிடபிள் மஞ்சூரியன், அப்புறம் பாருங்கள் வெஜிடபிள் கட்லெட்டும் இருக்குது, அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. ஸோ இவ்வளோதான்.